இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாரிஸோட ஸ்டோரியும் சொல்லணும்னாங்க. ஹாய் ராஜி, ஜாயின் பண்ணிடுறாங்க ரமா. ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆ கேக்குதா ரமா? ஆ கேக்குதாடா. ஓகே ஹாய். ஆ ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களோடது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது. ஒரே நிமிஷம் இருங்க. என்னோட எனக்கு சென்னையில இருக்கு மாங்காடு, ஓகேங்களா? அங்க நாங்க நடத்தி வந்துட்டு இருக்கோம். 2017ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க. ஸோ 2017ல ஸ்டார்ட் பண்ணி ஆமா இது வரைக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தி வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் என்ன பத்தின இன்ட்ரோடக்ஷன். இப்போ நீங்க சொல்லணும் ரமா வெர்சஸ் அலைஸ். உமா உமா கிருஷ்ண நர்த்தகி, அலை சௌந்தர்யா, அதையும் நான் சொல்லணும். ஆமா அதையும் சொல்லணும். சோ என்னோட பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் இன் தே செட்டில்ட் இன் நாகர்கோவில். அண்ட் நான் வந்து என்னோட இன்லாஸ் கூட சென்னையில ஸ்டே பண்ணிருக்கேன். என்னோட இன்லாஸ் வந்து தே செட்டில்ட் இன் சென்னை, ரொம்ப பூர்வீகமா ரொம்ப வருஷமா சென்னையில இருக்காங்க. சோ ஐ அம் மேரிட் அண்ட் 2019ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ட் ஐ ஹாவ் டூ பிரதர்ஸ், ஒன் எல்டர் பிரதர் ஒன் யங்கர் பிரதர். ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி. சோ தட்ஸ் ஆல் மை ஃபேமிலி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். வெரி குட். உங்களோட வந்து இன்ட்ரோடக்ஷன் அழகாக பண்ணிட்டீங்க. பட் போக போக நான் உள்ள உங்களை வந்து லாஸ்ட்ல உள்ளதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து ரமா, ரமா வந்து குழந்தையில இட் இஸ் வே எப்படி டான்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது ரமாக்கு, அதை வந்து எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்து இதில் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க இல்லாமல் இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் பார்க்கல, இப்போ ஜாயின் பண்ணனாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணனாலும் மேபி ஐஜி டிவியில் வந்து அவங்க பார்க்கலாம், பார்க்க வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து நம்ம ஆரம்பித்தா லேட்டர் இது அவங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, நீங்கள் சொல்லிடா ரமா. எப்படி இன்ஸ்பிரேஷன்? நான் என்னோட 6 இயர்ஸ்லேருந்து நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட 5 இயர்ஸாக இருக்கும்போது எங்கள் அண்ணா வந்து ஸ்கூல் டே காம்படிஷன்லாம் அவர் ஆடினார். ஸோ அவர் ஆடின போது எங்கள் அப்பா கிட்ட கேட்டாரு, என்ன நீ ஆடலியா, நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்பா கேட்டாங்க, நீ எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேற ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆர்ட் மஸ்ட், நீங்க டான்ஸ் வந்து கண்டிப்பா கத்துக்கணும், அது மஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அதனால எங்க அம்மாவுக்கு வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னோட ஜேர்னி 6 இயர்ஸ் இருக்கும்போது ஸ்கூல்ல என்னை சேர்த்து விட்டதுலேருந்து ஆரம்பிச்ச டான்ஸ் இன்னும் நிறுத்தல. ஓகே, இப்படிதான் என்னோட டான்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இதுவாச்சு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நான் ஜாயின் பண்ணப்போ எங்க ஸ்கூல்ல வந்து எனக்கு ஒரு கேண்டில் டான்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து நான் ஏதோ ஒரு ஸ்டெப் போட்டேன், அவங்க பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு 8 பீப்புள் பண்ண சொன்னாங்க. அப்ப நான் பண்ணோடனே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க அந்த வயசுல. ஸோ கிளாப் பண்ணாங்க, நல்லா இருக்கு இது, ஏ வா எல்லாரும் கை தட்டுறாங்க அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் ஆடி முடிச்சு வந்தேன், எங்க அப்பா வந்து வெரி குட் அப்படின்னாங்க எங்க அப்பா அம்மா. ஸோ அப்போ வந்து அப்ப எல்லாரும் பண்றோம், ஓகே நம்ம ஏதோ நல்லா பண்றோம் போல, நமக்கு ஏதோ இது வருது போல அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ண, அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே நமக்கு ஏதோ வருது
அந்த தாட் வந்ததுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்பிரேஷன்ல உள்ள இறங்கிட்டாங்கல. ஓகே, வெரி குட். பட் அப்ப எனக்கு சின்ன வயசுல பாஷன் எல்லாம் கிடையாது. டான்ஸ் வந்து பாஷன் இல்ல, பாஷன்ன்றது வந்து அந்த என்ன அறியாம அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து நான் வேற ஸ்கூலுக்கு மாறின உடனே எனக்கு வந்து கிளாசிக்கல் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்க்கான எக்ஸ்போஷர் கிடைச்சது. அந்த ஸ்கூல்ல வந்து என்னன்னா கிராமிய நடனங்களுக்கு வந்து சில ட்ரெயினர்ஸ் மதுரையில இருந்து ட்ரெயினர்ஸ் கொடுத்து இயர் இயர் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 26 அந்த ரிப்பப்ளிக் டேக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க 2 மந்த்ஸ். ஸோ அப்படிதான் எனக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சது. ஸோ அப்போ என்ன பண்ணா எனிவே ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிளாசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதர் ஸ்டைலும் கத்துக்கிட்டு பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. வெஸ்டர்ன் பர்டிகுலரா சொல்லுனா அது அப்பதான் என்னோட டான்ஸ் வந்து எனக்கு பேஷனேட் ஆச்சு என்னோட காலேஜ் படிக்கும் போதுதான். ஸோ இட் இஸ் மை பேஷன் நான் உணர்ந்த ஸ்டேஜ். ஸோ அப்ப வந்து இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அப்படி வெஸ்டர்ன் பேசிக்ஸ் எப்படி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டதுதான் வெஸ்டர்ன். இதுக்குன்னு தனியா கிளாஸ் போனீங்களா வெஸ்டர்னுக்கு? ஓகே, அது எப்படி கிளாசிக்கலா டான்ஸ் பண்ண போனீங்க தென் வெஸ்டர்னும் எப்படி அது சொல்லுங்க பாப்போம். சோ அது எப்படின்னா இப்போ காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி அமெச்சூரா தான் வெஸ்டர்ன் ஸ்டைல் கத்துட்டு இருந்தேன். கிளாசிக்கல் தான் பேசிக் ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டேன். சோ காலேஜ் முடிச்சு சென்னை வந்ததுக்கு அப்புறம் சென்னை யூனோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சிட்டி பிகாஸ் இட் ஹாஸ் கிவன் எனக்கு நிறைய ஒரு டான்ஸ் ஸ்டைல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் கொடுத்தது. சோ ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண யுனைடெட் பை டான்ஸ் கம்பெனி இன்னொரு டான்ஸ் ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணேன். சென்னை எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கா? சென்னை எல்லாருக்கும் எல்லாத்தையும் சீரியஸ்லி டெஃபினெட்லி கண்டிப்பா சென்னை வந்து எல்லாரும் வாழ வைக்கிற ஊரு தான் சொல்லும் சென்னை. அந்த மாதிரி எனக்கு ஒரு கை கொடுத்த ஊரு வந்து எனக்கு சென்னை தான். சோ வந்தவொடனே என்னோட ஃபர்ஸ்ட் சென்னை வந்து என்னோட குரு வந்து ராகவன் புகழ் மாஸ்டர். அவர் தான் எனக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல வந்து லாக்கிங் ஹிப் ஹாப் அண்ட் ஹவுஸ் மூணும் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. இன்னும் நான் கத்துட்டு தான் இருக்கேன் அவர்கிட்ட. ஸோ சைட் பை ஸ்டைல் வந்து இமீடியட்டா எனக்கு வந்து நல்ல கிளாசிக்கல் மாஸ்டர் வந்து நான் தேடிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்புறமா எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைன் மாஸ்டர் கிடைச்சாங்க, சோஃபியா ரத்தீஷ் அண்ட் ரத்தீஷ் கிருஷ்ணா மாஸ்டர். அவங்க வந்து ரித்தாஞ்சலி ஃபைன் ஆர்ட்ஸ் மடிப்பாக்கம்ல வந்து ரொம்ப வருஷமா அவங்க கிளாசிக்கல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அட் அ டைம்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டு ஸ்டைலுமே அட் டைம்ல வந்து இது கிளாசிக்கல் வந்து நான் சின்ன வயசுல கத்துட்டு இருந்த வலிவுட் ஸ்டைல். ஸோ இப்ப அதுக்கப்புறம் வந்து நான் கலாஷேத்ர ஸ்டைல வந்து மாறி கிளாசிக்கல் ஸ்டார்ட் பண்ணேன் பேசிக்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலும் கத்துட்டு இருந்தேன். ஒரு ஆர்வம் வந்துச்சு கஷ்டமா, அது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஆனா அது எப்படி எனக்கு அதுல ஆர்வம் வந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நான் கிளாசிக்கல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது கிளாசிக்கல் டான்ஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டைல் வரா வெஸ்டர்ன் ஸ்டைல் பண்றது கஷ்டம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏன் அது நிஜமாவே கஷ்டமா, ஏன் வராது? ஈவன் நான் ஃபோக் நல்லா பண்ணுவேன், ஃபோக் டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நம்ம குத்தாட்டம்ன்றது. ஸோ அப்படின்றப்போ நான் வந்து இது பண்ணணுமா இது கஷ்டமான்றது வந்து ஒரு தாட் எனக்கு எப்பவுமே பேக்ரவுண்ட்ல இருந்துச்சு. சரி நம்ம போய் கத்துக்க, ரெண்டுமே ப்ராப்பரா பேசிக்ல இருந்து கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஹியூமன் பீயிங் கேன் டூ எனி திங், நம்ம ஒரு கிளே மாதிரிதான் அப்படின்றது. ஆனா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எனக்கு. 9:30 to 11:00 நான் கிளாசிக்கல் கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப 11:30 வந்து ஃபுல் அட்டையரை மாத்திட்டு திரும்ப வெஸ்டர்ன் காஸ்டியூம் மாத்திட்டு திரும்ப வெஸ்டர்ன் கிளாஸ் வந்து 12 to 1:30 அது போவேன். அந்த 12:15 வரை அந்த தலையெல்லாம் அப்படி ஆடும் வெஸ்டர்ன் கிளாஸ்ல. எங்க மாஸ்டர் கேட்பாரு அம்மா இங்க பாரு பரதநாட்டியம் ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் அந்த குரூப் வந்து அந்த மியூசிக் கேட்க கேட்க அந்த குரூப் வரும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கிளாஸ்லயும் கத்துக்கிட்டேன். சொல்ல நினைக்கிறது எல்லாருக்குமே நான் சொல்ல நினைக்கிறது அது ஒண்ணுதான். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல பண்றப்போ இது வருமா அப்படின்ற தாட் இருந்துச்சு. பட் நம்ம எந்த ஸ்டைல்னாலுமே ஃப்ரம் ஏ டு ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் எனக்கு ரிசர்ச் பண்ணி நான் உணர்ந்தது.
ஓகே வெரி குட் வெரி குட். இதே மாதிரி தான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிதான். ஹலோ கேக்குல என்ன கேக்கு அதனா உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி தான் என்னோட தான் இருந்தது. ஃப்ரம் அ காலேஜ் கோயிங் கேர்ள் டு அ மேரிட் கேர்ள் அப்புறம் என்டர்பிரனர். ஸோ எல்லா ஃபேஸையும் கடந்ததாகணும். ஆன் த ஹோல் என்ன சொல்லுனா இன்ட்ரெஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். எதையுமே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட நம்ம இருந்தோம்னா எதையுமே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதை காட்டிலும் இன்னொன்னு கேட்கணும்னா இந்த ஜேர்னில வந்து என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து உங்க காலேஜ் லைஃப் வரைக்குமே உள்ள சேலஞ்சஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜுக்கு ஆன அதுக்கப்புறம் உள்ள சேலஞ்சஸ் பத்தி கேட்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்க காலேஜ் லைஃப் முன்னாடி என்னென்ன வந்து நீங்க சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க இந்த டான்சிங் ஃபீல்டுல? அது அதுதான் நீங்க சொல்லணும். சோ காலேஜ் லைஃப் முன்னாடி சோ பெரிய சேலஞ்சஸ்னு சொன்னா எனக்கு டான்ஸ் காலேஜ் லைஃப் முன்னாடி எனக்கு டான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சேலஞ்சஸ்லாம் இல்லை. நாங்கள் எல்லாரும் காம்படிஷன் அட்டன் பண்ணுறோம், டீம் ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். எனக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட், என் பிரதர் சப்போர்ட், ஸோ ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. ஈவன் என்னோட டீச்சர்ஸ் சப்போர்ட், ஸ்கூல் டீச்சர்ஸ் சப்போர்ட்லாம் இருந்துச்சு. ஸோ பெரிய சேலஞ்சஸ் வந்து பிஃபோர் எனக்கு பெருசாக இல்லை. எங்கள் ஃபேமிலி ரொம்பவே ஆர்ட்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே அதனால எனக்கு என்கரேஜ் தான் பண்ணேன். பிஃபோர் ஃபேமிலி டுவெல் பிஃபோர் காலேஜ் முடிக்கிறவரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ வாஸ் ஹாப்பிலி கண்டினியூட் மை ஆர்ட்ஸ். ஓகே ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் உங்களை நீங்க எப்படி உங்க லவர் வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணாரு அதெல்லாம் கூட நீங்க சொல்லலாம். ஓகே சோ இட் வாஸ் லைக் யூ நோ அது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயமா தெரியல. எனக்கு சொல்ல ஹீ இஸ் எ ஜெம் ஃபார் மீ அப்படிதான் நான் சொல்றேன். வெரி குட். ஈவன் எங்க ஃபேமிலி வந்து காலேஜ் வர சப்போர்ட் பண்ணாங்க, பட் எங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஸோ ஆஃப்டர் தட் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணும், ஸோ ஃபியூச்சர் ஃபேமிலியில வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு ஃபியர் வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கு எப்பவுமே இருந்துச்சு. காலேஜுக்கு அப்புறம் நான் டான்ஸ் கண்டினியூ பண்றேன், ப்ரொஃபஷனலா வேற இறங்கிட்டேன். ஸோ அப்போ வந்து அந்த ஃபியர் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து அப்போ நிறையவே வீட்டில் வந்து பிரச்சனையே பண்ணுவேன். எங்க வீட்டில் உங்களுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி, லவ் அண்ட் செக்யூரிட்டி அப்பா அம்மா கிட்ட இருக்கும், அந்த பயப்படுவாங்க. நீ இப்போ இந்த ஆர்ட்ஸ்ன்றது வந்து அதுவும் டான்ஸ்ன்றது வந்து ஸ்டேஜ் இப்பயுமே பீப்புள் ஒன்று சுற்றி இருப்பாங்க. ஸோ அந்த ஃபியர் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நான் எப்போ என்னோட என் மனோஜ் பிரபாகர் என்னோட ஹஸ்பண்ட் பேர், அவரை நான் வடபழனி கோயில் தான் மீட் பண்ணி நான் பேசினேன். பேசுனதும் ஒரே ஒரு வார்த்தை தான் என்று சொன்னது, நீ இப்போ வாழ்க்கையில் என்னெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியோ அதை நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம், ஆனால் நீ தனியாக பண்ண மாட்டேன், உன் கூட நான் நிற்பேன். எனக்கு ஓகே. உங்க அரங்கேற்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். How did you do your அரங்கேற்றம்? எனக்கு ரொம்ப பெரிய ரோலர் கோஸ்டர் ஜர்னின்றதுவே என்னோட அரங்கேற்றம் தான். சோ அண்ட் பிகெஸ்ட் வந்து ஆஃப்டர் மேரேஜ் பண்ணேன், அது வந்து எனக்கு பெரிய பெரிய ரோலர் கோஸ்டரா இருந்துச்சு. சோ என்னோட அரங்கேற்றம் வந்து என்னோட குரு சோஃபியா ரத்தீஷ் மேம் இல்லைன்னா எனக்கு அவங்க இல்லைன்னா இந்த ஜேர்னி நடந்திருக்காது. யூனோ லைக் என்னோட பெஸ்ட் பார்ட் வந்து என்னால் வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு எனக்கே அந்த தன்னம்பிக்கை இல்லாத போது கூட சிவஸ் தே. ஸோ என்னோட அரங்கேற்றம் ஜேர்னி வந்து எனக்கு 2018 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து 1 இயராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே வந்து நான் எனக்கு மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் ஒரு 2 வீக்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பியும் வந்து ஐ வாஸ் ட்ராவலிங் ஃப்ரம் யூனோ லைக் சென்ட்ரல்ல இருந்து மடிப்பாக்கம், அதுக்கப்புறம் மடிப்பாக்கம்ல இருந்து சிறுசேரி, எவ்ரிடே ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு நாளைக்கு 3.5-4 hours ட்ராவல் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மீன் வயல் நான் வீட்டுக்கு டான்ஸ் கிளாஸ்னு போன உடனே எங்க மேம் வந்து வந்து ஆடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, உட்கார் போய் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடு ஃபர்ஸ்ட், அதெல்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க மேம் ஆட வைப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஆஃபீஸ்ல. ஸோ அதனால நான் அரங்கேற்ற ப்ராக்டிஸ் வந்து ஆன்லைன்ல கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ராட் போயிட்டேன்.
அப்ராட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெரி ஷார்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ போயிட்டு வந்து நான் அந்த ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருந்தா எனக்கு வந்து ஃபுல்லா முடிக்க முடியாதுன்றதுனால என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, பெட்டர் யூ ஸ்டே இன் யுவர் மேம் ஹோம், நீ அங்க ஸ்டே பண்ணிட்டு அங்க கத்துக்கோணும். இட் இஸ் அ வெரி பிக் திங், ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் வந்து இஸ் அலோவிங் ஹிஸ் வைஃப் டு ஸ்டே, அண்ட் மை பேரண்ட்ஸ் வந்து மை ஃபாதர் அண்ட் மதர் தே ஆல்சோ தே சேட் ஓகே, அண்ட் மை ஃபாதர் அண்ட் மதர் அவங்க என்ன சொன்னாங்க, கெட் அலைன்மெண்ட் ஃப்ரம் யுவர் மதர் இன்லா அண்ட் ஃபாதர் இன்லா. ஸோ அவங்களும் ஓகே சொல்லி என்டையர் என்விரான்மெண்ட்டுமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து எங்கள் மேம் வீட்டில் வந்து 3 மந்த்ஸ் ஸ்டே பண்ணேன். எங்கள் மேம் வந்து அந்த 3 மந்த்ஸ் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து ஃபுட்டு முதல் கூட எனக்கு ரெடியாக வந்துடும். நான் அப்படியே கிளம்பும் போது மேம் ஃபுட்டு எடுத்துட்டு வருவாங்க, அப்படியே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு. இன்னும் யாருக்கு அந்த மாதிரி ஒரு குரு கிடைப்பாங்கன்னு எனக்கு இன்னமே தெரியாது, அப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் ஜேர்னி. அண்ட் லேட்டர் இதுல ஒரு 2 பெரிய பிரேக் டவுன் சொன்னா, ஐ காட் டெங்கு ஃபீவர் இன் தட் ஜான் டிசம்பர்ல வந்து அரங்கேற்ற ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணப்போ December 12 வந்து டெங்கு ஃபீவர் வந்து 1 மந்த் அப்படியே ஹாஸ்பிட்டல் 5 டேஸ் அட்மிட், அப்படியே ஒரு பெரிய பிரேக் டவுன். அதுக்கப்புறம் நாங்க January 26 வந்து எங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேட்டை தள்ளி தள்ளி போடாத, ஒன்னும் பண்ண முடியும், நீ January 26 வச்சு நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப அந்த டெங்கு ஃபீவர் டோட்டல் பாடி, நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours வந்து ஆடுற மாதிரி என் உடம்ப எனர்ஜி எடுத்து வச்சிருந்து டெங்கு ஃபீவர் டோட்டலா போயிடும், என்னால 5 மினிட்ஸ் கூட ஆடவே முடியல. ஸோ அப்புறமா வந்து முடிச்சுட்டு எங்க மேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி அப்படியே எங்க அம்மா சொன்ன வார்த்தை அடிக்கடி மைண்டுக்குள்ள வரும், உன்னால முடியும், ஏன்னா அம்மாவே சொல்லிட்டாங்க நம்மளால முடியும்னு. ஸோ அதுக்கப்புறம் January 26 வந்து அடி January 1st 26th ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் மை பிக் ட்ரீம் அப்படின்னு சொல்லணும், லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பா. இன் பிட்வீன் வந்து இப்ப ஃபேமிலி எனக்கு நியூலி மேரிட்னால எனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், என்னோட இன்லாஸ் ஒரு கமிட்மெண்ட்ஸ், சில இடத்துல ஐ ஃபெயில் டு யூனோ காம்ப்ரமைஸ், சில விஷயம் நான் வந்து பண்ணவே இல்லை, பட் தே அக்செப்டட் மீ. எல்லாருமே உங்களுக்காக சப்போர்ட் வந்திருக்காங்க. சோ நம்ம வந்து தே ஹேவ் வி ஹேவ் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு தெம். அதே மாதிரி தான் நம்ம எங்களோட சிச்சுவேஷன்லயே வந்து அதே தான், நாங்க பாரிஸ் நாங்க நடத்துறோம்னா இட்ஸ் பீன் சின்ஸ் 2017, இப்போ 2020 ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் தான். குழந்தைங்க ஆகட்டும், 9 o'clock நாங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வருவோம், 9 o'clock வந்துட்டு அதுக்கு மேல் போட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு முடிக்கிறதுக்கு அந்த டே முடிக்கிறதுக்கு. ஸோ ஆஸ் அ கேர்ள் வந்து நம்ம எல்லாருமே அதான், ஸோ பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் இதை. ஸோ வெரி குட். இது வந்து நான் கேட்கும் போது எனக்கு என்னோட எப்படி வந்து பாரிஸ் ஜேர்னி போச்சு அப்படின்றத ஒரு ரீவைண்ட் ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கணும்னா, உங்கள் பேஷன் எதுவும் முதல்ல இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு பேஷன் அப்படின்னா கண்டிப்பாக இதாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு டான்ஸ் ஃபீல்டில் என்ன பேஷன் இருக்கு, அதர் தேன் திஸ் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, இந்த டான்ஸிங் ஆக்டிவிட்டி தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ரெண்டுமே நான் கேட்குறேன் நான். ஸோ உங்கள் பேஷன் இப்போதைக்கு டான்ஸ். ஸோ எனக்கு பேஷன்றது வந்து காலேஜ் 3rd year வரை எனக்கு எதுவுமே கிடையாது, ஏன்னா ஐ வாஸ் எனக்கு டான்ஸ் ஆனால் பிடிக்கும், ஜாலியாக இருக்கும் ஆடினா அது போட்டு ஜாலியாக ஆடலாம்லாம். ஸோ ஒன்ஸ் நான் வந்து ஐ ஹேட் அ ஹியூஜ் பிரேக் டவுன் இன் மை காலேஜ், எனக்கு ஒரு பெரிய பிரேக் டவுன் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து வென் ஐம் டான்ஸிங் ஐ ஃபீல்ட் லைக் ஐம் ஸோ ஹாப்பி, அதாவது என்கிட்ட எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நான் டான்ஸ் பண்ணால் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் எனக்கு அப்போ இருந்துச்சு. ஸோ தேட் டைம் ஐ டிசைடட் லைக் டான்ஸ் இஸ் மை பேஷன் அப்போ தான். ஸோ அதுதான் டான்ஸ் வந்து நான் இப்ப ஆக்சுவலா நான் மியூசிக் கத்துட்டு இருக்கேன், கர்நாடிக் மியூசிக். சோ வெரி குட். அடுத்த ஜர்னி வந்து அதான் விஜயராகவன் மாஸ்டர் லேர்னிங் இன் நான்ஸ்டாப். இல்லையா கேக்கல? இல்ல இல்ல, லேர்னிங் வந்து எப்பவுமே முடியாது இல்லையா, லேர்னிங் லேர்னிங் லேர்னிங். ஆமா, ஆ சொல்லுங்க. சோ இப்போ வந்து பேசிக் கத்துட்டு இருக்கேன், மியூசிக் கத்துட்டு இருக்கேன். எனக்குறது தியேட்டர் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பீச் பிடிக்கும்.
சோ என் ரொட்டீன் அதாவது டான்ஸ் இல்லைன்னா என் லைஃப்ல இது மட்டும் தான் இருக்கும். குக்கிங் இப்போ ரீசெண்டா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் அண்ட் மோரோவர் வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து வீடியோஸ் ஸ்டடி பண்ணுவேன். ஓகே அதுக்கு அப்புறம் லேண்ட்மார்க் எஜுகேஷன். ஹவ் டு யூ பேலன்ஸ் அப்பப்ப இதால வரேன். ஓகே ஹவ் டு யூ பேலன்ஸ் ஆல் தீஸ் ஹவ் டு யூ எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? ஹவ் டு யூ பேலன்ஸ்னா வந்து அது ஒரு மாதிரி ஷெட்யூல் போட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படியே இந்த 3 மணி 4 மணி வரை இந்த இது இருக்கும் 4 மணி 4 மணி பட் ஒரு தெரியல எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா எனக்கு மார்னிங்ல இருந்து நான் ஷெட்யூல் போட்டிருப்பேன் 8:00 இருந்து 9:00 இந்த ஒர்க் இருக்கும் 9:00 இருந்து 10:00 நீ இந்த வேலை என்னோட பர்சனல் ஒர்க் நான் பேசுவேன் அடுத்து 10:00 மேல 11:00 இந்த ஒர்க் இருக்கும் இன் பிட்வீன். ஸோ ஃபுல் ஷெட்யூல்ல தான் என் லைஃப் போடும். ஸோ இன் பிட்வீன் எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நான் எப்பவுமே ரெடி பண்ணிடுவேன் வீக்லி ஒரு ஹாஃப் டே என்ன கமிட்மெண்ட்டும் இல்லாம சும்மா இருக்கேன். Even I don't do dance. So, அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு அது ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் போட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஓகே பிளானிங் இஸ் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க இல்லையா? பிளான் பண்ணி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே பிளானிங் ஆமா நம்ம பிளான் பண்ணாதான் எதையுமே வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும் இல்லையா? சோ ஆமா we do plan plan things and do prayer planning prayer prioritization அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அண்ட் தென் அந்த லாஸ்ட் நோட் என்னன்னாடா இப்போ வந்து நாங்கள் ஆஸ் அ ஃபேரிஸ் வந்து நாங்கள் இப்போ வந்து வி ஆர் என்ன சொல்றது கெட்டிங் டயப் வித் ஸ்மார்ட் சேல்ஸ்ன்ட்டு. ஆக்சுவலாக எங்கள் ஃபேரிஸ் ஸ்டோர் எப்படின்னா ஃபேரிஸ் ஸ்டோர் வந்து வி ரீட்டைலிங்கும் பண்ணுறோம் டென்டல் பிரைடல் ஜுவல்லரிஸும் பண்ணுறோம். இப்போ ஸ்மார்ட் சேல்ஸோட டயப் வச்சுட்டு அது வந்து எப்படின்னா ஆன்லைன்லயே அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைன்லயே தே கேன் சூஸ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அவங்க வந்து ஆன்லைன்லயே பே பண்ணிட்டு. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அது வந்து மேபி கப்பல் ஆஃப் வீக்ஸ்ல வந்து லைவ்ல வந்துடும். அதையும் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விமன் ஆண்டர்பிரினர் விமன் எக்ஸ்பர்ட்ஸ் பத்தி நாங்கள் உங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் அந்த மாதிரி அவங்க அவங்க ஃபீல்ட்ல வந்து எப்படி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்கள வந்து இது ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட உடனே ரெடின்னு ஒத்துக்கிட்டு நீங்க வந்து எனக்காக அழகா வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ வந்து ஒத்துட்டு பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்லி உங்ககிட்ட லாஸ்ட்லி ஒரே ஒரு க்வெஸ்சன் அது என்ன ராமா அலைஸ் உமா கிருஷ்ணன் நர்த்தி இது கேட்கணும் ஒண்ணு மறந்துட்டேன் நடந்த உமா கிருஷ்ணன் எங்க அம்மா பேரு உமா எங்க அப்பா பேரு வேம்பு கிருஷ்ணன் உமா கிருஷ்ணன் அப்பா பேரு உமா கிருஷ்ணன் நர்த்தகின்றது வந்து இட் ரெப்ரசன்ட் டான்சர். ஓகே அதனால அவங்களோட பேர் வச்சு நான் அப்படியே எனக்கு எனக்கு அப்படி என்ன சிங்கி என்ன வந்து இது பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்தது எனக்கு உமா கிருஷ்ணன் இருக்கோம். அதே மாதிரி பார்க்குற வியூவர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட சேனலுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ரீட்டெயிலிங் ஆகட்டும் பிகாஸ் அக்சசரிஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா ராதர் தன் ஷோயிங் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதனால வந்து ஃபாரிஸ் பிரியா அண்ட் நட்ராஜன் வி ஆர் த ஓனர்ஸ் ஆஃப் த திஸ் ரெப்யூட்டட் அக்சசரிஸ் ஷாப் இன் மாங்காடு. அதுவும் மாங்காடில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்சுருக்கோம். இதுதான் வந்து மாங்கட்ல பெரிய பிக்சர்ஸ்லாம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஜுவல்லரிஸ் அதுக்கப்புறம் மாடல்ஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு ரொம்ப அது நல்ல ப்ரொஃபஷனலா இருக்கு உங்க பேஜ் சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. கடைசியா உங்க என்ன வர கூப்பிட்டுடலாமா பேசுறதுக்கு இருக்காரா இல்லையான்னு தெரியலையா அவரு
என்னவர் வந்து எல்லாம் செட்டப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஒரே நிமிஷம், அவர் எங்கம்மா? அவங்களையும் காமிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து போட்டுக்கலாம் நம்ம. கண்டிப்பா லைட் ஆஃப் பண்ணுமா? மனோஜ் பிரபாகர் அவங்கதான் வந்து. மனோஜ் பிரபாகர், ஆமா, அவர் தான் வந்து ரமாவோட ஆல் சக்சஸ் பிஹைண்ட்ல இருக்காரு. பிளஸ் உமா கிருஷ்ணன் அவங்களும் இருக்காங்க. சோ அதனாலதான் பேரிய வந்து உமா கிருஷ்ணன் நர்த்தகின்னு பேரிய வச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டா. அதுக்கப்புறம் தேங்க்யூ சோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து. யூனோ லைக் நீங்க வந்து என்னோட மெமரிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்ப அந்த மெமரிஸோட இந்த கால் முடிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த சைல்ட் மெமரிஸ்ல கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் பிடிக்கும் ஆடிடுங்க. அட்வான்ஸ் என்ன மைண்ட் மனசுல பாடிடுங்க, அவ்வளவுதான். நான் போகிறேன் மேலே மேலே போலோகமே கல்லின் கீழ் விண்மீன்களின் கூட்டம் என் மேலே பூவாழின் நீரை போலே நீ சிந்தினாய் என் மேலே நான் போகிறேன் பண்ணி போனே. கேட்ட உடனே பாடுறதுக்கு மேலும் இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் இந்த சாரி பிளாட்ஃபார்ம்ல நான் நிறைய இன்னும் நிறைய உமன் என்டர்பிரினர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட போறேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூ அதை குட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரமாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா வேற லெவலுக்கு போகும். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ பீப்பிள். தேங்க்யூ 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 ஃபார் ஆல். தேங்க்யூ பை. தேங்க்யூ தேங்க்யூ பை பை டேக் கேர். Bye everyone. Bye 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 bye. Bye bye. Thank you all. Thank you all for joining. Thank you.